tendency for catenation. Catenation is an ability of an element to form chain of atoms. நம்ம ஆல்ரெடி கேட்டினேஷன் பார்த்துருக்கோம். கேட்டினேஷன்னா என்னென்னா, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட கம்பைன் ஆகி ஒரு பாண்டு உருவாகுது. இதே போல் அந்த ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட உருவாகி ஒரு பாண்டு உருவாகும். இந்த மாதிரி கண்டினியூவாக நிறைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு பெரிய செயினை உருவாக்குனுச்சுன்னா அந்த கேரக்டருக்கு பேர் நம்ம கேட்டினேஷன் சொல்கிறோம். மனித சங்கிலியெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட ஹேண்டை அப்படியே பிடிச்சிட்டு இருப்பான், இன்னொருத்தன் அடுத்தவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருப்பாங்க, ஒரு லாங் செயினாக. ஓகே, இது வந்து ஒரு லீனியராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பிரான்ச்சில் இருக்கலாம், ரிங் ஃபார்மில் இருக்கலாம், எனி ஃபார்மில் இருக்கலாம். பட் வந்து ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகிருக்கணும். ஸோ கேட்டினேஷன் அப்படிங்கிறது கார்பன் இன்னொரு கார்பனோட கம்பைன் ஆகி இன்னொரு கார்பனோட கம்பைன் ஆகி இப்படி கார்பன் கண்டினியூஸாக ஒரு செயின் மாதிரி உருவாக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு பேர் கேட்டினேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பனில் கேட்டினேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் ஆட்டத்தோட கம்பைன் ஆகும், அனதர் கார்பன் ஆட்டத்தோட கம்பைன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கார்பன் போயிட்டே இருக்கலாம். ஆர் பிரான்ச்சில் கார்பன் வந்து இப்படி கனெக்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஓகே, இங்கே வந்து கார்பன் கனெக்ட் ஆகலாம். ஸோ எனிவே, கார்பன் வந்து கண்டினியூவாக ஒரு செயின் மாதிரியோ ஆர் ஒரு ரிங் மாதிரியோ ஆர் பிரான்ச்சாகவோ ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு பெரிய லிங்க் ஆர் நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகுச்சுன்னா அதுக்கு பேர் கேட்டினேஷன். இது போல் கேட்டினேஷன் நடக்கணும்னா அந்த எலமெண்ட்ஸுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்? ஸோ வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் நெசசரி ஆஃப் கேட்டினேஷன்? த ஃபஸ்ட் ஒன், valency of element is greater than or equal to 2. Valency of element is greater than or equal to 2. எந்த எலமெண்ட் வந்து கேட்டினேஷன் ஆக போகுதோ அந்த எலமெண்ட்டுக்கு மினிமம் வேலன்சி 2 இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் தான் ஒரு எலமெண்ட்டு, அது கேட்டினேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா அது மினிமம் எத்தனை இருக்கணும்? ரெண்டு பக்கம் பாண்ட் இருக்கணும். ஓகே, மினிமம் 2 பாண்ட்ஸ் இருக்கணும், இல்லை அதிகமாக கூட இருக்கலாம், 4 பக்கமும் கார்பன் இருக்கலாம். அப்போ தான் என்ன செய்ய முடியும், அது மெனி எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டினேஷன் கண்டினியூவாக போயிட்டே இருக்கலாம். த செகண்ட் கண்டிஷன், த எலமெண்ட் சுட் ஹாவ் அன் எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல். இந்த எலமெண்ட் அதே எலமெண்ட்டோட பாண்டை க்ரியேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கார்பன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்பன் அதே கார்பனோட பாண்டை க்ரியேட் பண்ணிக்குது. ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட க்ரியேட் பண்ணிக்குது. அதே மாதிரி இந்த கார்பன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்பனோட பாண்டை க்ரியேட் பண்ணிக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதே டைப் ஆஃப் எலமெண்ட்டோட பாண்டை க்ரியேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இதுக்கு இருக்கணும். தேர்ட் கண்டிஷன், தி செல் பாண்ட் மஸ்ட் பி அ ஸ்ட்ராங், இட்ஸ் பாண்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் வந்து என்ன இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கார்பன் ஒரு கார்பன் கூட கம்பைன் ஆகக்கூடிய அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போல் ஒரு கார்பன் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது இல்லையா, அதர் எலமெண்ட்ஸ், அது கூட கம்பைன் ஆகினாலும் அந்த பாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங் பாண்டில் தான் கண்டினியூவாக கேண்டினியூஸ்னு போகும். ஒரு லாங் செயின் வரணும்னா அது பாண்ட் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்போஸ் வீக்காக இருந்துச்சுன்னா அது உடஞ்சிரும், அது ஒரு லாங் செயின் கிடைக்காது நமக்கு. ஸோ கண்டினியூட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு கேட்டினேஷன் சொல்லியிருக்கிறோம். அந்த கண்டினியூ இருந்தால் தான் அது கேட்டினேஷன். சப்போஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா கேட்டினேஷன் வராது. இப்போ பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா அது பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபோர்த் கண்டிஷன், கைனெட்டிக் இன்னட்னஸ் ஆஃப் கேட்டினேட்டட் காம்பவுண்ட்ஸ் டுவர்ஸ் அதர் மாலிகூல்ஸ். இந்த கார்பனோட இன்னட்னஸ், அதாவது ரியாக்டிவிட்டி, எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா அதர் காம்பவுண்ட்ஸை நோக்கி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பனோட இன்னட்னஸ் ஹைட்ரஜனை நோக்கி இருக்கணும். கேட்டினேஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா கண்டிஷன்ஸுமே எந்த எலமெண்ட்ஸுக்கு மேக்சிமம் இருக்குன்னா அது கார்பன். ஓகே, கார்பனுக்கு தான் இந்த கேட்டினேஷன் கேரக்டர் இருக்குது.
Carbon possesses all the above properties and forms a wide range of compounds with itself and other elements such as hydrogen, oxygen, nitrogen and sulfur. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கார்பனுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு மினிமம் 2 வேலன்ஸ் இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் கேண்டினியேஷன் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். அப்போ கார்பனுக்கு எத்தனை வேலன்ஸ் இருக்குது? 4 வேலன்ஸ் இருக்குது. அப்போது கார்பன் இஸ் பெஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அதே எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேரணும், ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் அதே டைப் ஆஃப் எலமெண்ட்டு பாண்டை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கார்பன் என்ன செய்யும்? இன்னொரு கார்பனோட ஈஸியாக கம்பைன் ஆகும். கார்பன் கார்பன் பாண்டு வந்து ரொம்ப ஈஸியாக கம்பைன் ஆகும். ஸோ இதுக்கு என்ன கேரக்டர் இருக்குது? எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல். நம்ம தேர்டாக சொன்ன கேரக்டர் கூட கார்பனுக்கு இருக்குது. தேர்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகும்போது உருவாகிற அந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கணும், ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கணும். அதே போல் வேறு கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆகினாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஆர் நைட்ரஜன் ஆர் சல்ஃபர் ஆர் ஹைட்ரஜன், இந்த மாதிரி அதர் எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆனாலும் அந்த பாண்டு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கணும். இது கார்பனுக்கு இந்த கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் கேட்டினேஷன் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்து பாயிண்டில் நாம் சொல்லும்போது, ஒரு கார்பன் கார்பன் கேட்டினேஷனில் ஒரு மாலிகுல்ஸ் இனி ஒன் அதர் மாலிகுல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும் வச்சுங்க. இதோட இன்னட்னஸ்ஸு இந்த அதர் மாலிகுல்ஸை நோக்கி இருக்கும், டுவர்ஸ் அதர் மாலிகுல்ஸ். ஸோ இன்னட்னஸ் அதர் மாலிகுல்ஸை நோக்கி இருக்கும். இதுதான் ஃபோர்த்து பாயிண்ட். இந்த மாதிரி கேரக்டர் யாருக்கு இருக்குன்னா கார்பனுக்கு இருக்குது. ஸோ அதனால் கார்பனை வச்சு நம்ம கேட்டினேஷனை ஃபார்ம் பண்ண முடியும்.